வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவோட வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் இந்த நிதிக்குழுங்கிறது திரும்ப திரும்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் இதை பற்றி அடிக்கடி கேட்பாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இதோடைய வரிசைகள்லாம் கேட்கலாம் அதாவது முதலாவது யார் இரண்டாவது யார் அப்படின்னு கேட்கலாம் அதுபோல் லாஸ்ட்டாக யார் இருக்கிறாங்க இப்போதைக்கு யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த டேபிளர் காலமில் டுவெல்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்துக்குங்க நான் இதில் முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு முதலாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி நிதிக்குழு ஓகேங்களா ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபஸ்ட்டு தலைவர் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி செயல்பாடு காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஐந்து தான் இதோடைய காலகட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சரி இப்போது லாஸ்ட்டாக இப்போ யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங் இவரோட பரிந்துரைகள் தான் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க பதினைந்தாவது நிதிக்குழுவோட தலைவர் தான் என் கே சிங் பதினாலும் பார்த்து வச்சிங்க ஏன்னா வரிசைகள் கேட்கலாம் லாஸ்ட்டாக இருந்த வரிசைகள்லாம் கேட்கலாம் ஒய்வி ரெட்டி பதினாலு பதிமூணு வந்து விஜய் கேல்கர் பன்னிரெண்டு வந்து ரங்கராஜன் இது போல் இந்த நாலு மட்டும் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி இதில் கேட்கலான்னா ஏகே சாந்தா ஏன்னா இவங்க தான் ஒரே ஒரு பெண் நிதிக்குழுவோட தலைவராக இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இருந்தாங்க ஏகே சாந்தா இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு ஆரமிச்சிருக்காங்கன்னா பதினைந்து இதை கூடவும் கேட்கலாம் பதினாலா பதிமூணா இப்போதைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க சரி இந்திய அரசியலமைப்பின் படி ஓகேங்களா இரநூத்தி எண்பது ஓகேங்களா இந்த ஆர்ட்டிகளின் படி தான் இது வந்து செயல்படுது இந்த ஆர்டிகல் வந்து சட்டப்பூர்வமானது அதனால் சட்டப்பூர்வ ஒரு அமைப்பாக அப்படின்னா சட்டப்பூர்வமான அமைப்பு இப்போ பிளானிங் கமிஷன் இருக்குது நிதி ஆயோக் இருக்குது நிதி ஆயோக் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பானால் இல்லை ஓகேங்களா ஆனால் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய மாநில அரசுகள் இடையான நிதி நிதி உறவை ஓகேங்களா நிதி உறவை வரையறுக்க அமைக்கப்பட்டது அதாவது மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்குமான அந்த வரியை வந்து பிரித்து கொடுக்கறது தான் இவங்களோட முக்கிய வேலையே இது தான் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த வரி பங்கீடை எப்படி ப பகிர்ந்துக்கிறது அதுதான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷனுடைய முக்கிய நோக்கம் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதாவது நிதிக்குழு வந்து மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கிடையான சம சமமின்மையை குறைப்பதற்காகவும் ஏன்னா எல்லா இதுவும் வந்து மத்திய அரசுக்கிட்டே போகாமல் மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க நிதிக்குழு வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது இது ஒரு தற்காலிக அமைப்பு ஆகும் இது ஒரு நிரந்தர அமைப்பு கிடையாது ஏன்னா ஐந்து ஆண்டுகள் ஒரு தடவை இதை டிசோலியூட்டே ஆகிடும் அடுத்த இது வந்துடும் ஓகேங்களா இப்போ பதினாலாவது நிதிக்குழு வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்டது இதோட பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து பதினஞ்சாவது நிதிக்குழுவோட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா வரி சதவீதம் இந்த டேட்டா இருக்கும் பாருங்கள் இந்த இதுதான் நியூ டேட்டா ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கும் ஐம்பத்தெட்டு சதவீதம் மத்திய அரசுக்கும் கொடுக்கணும்னு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இதை பின்னாடி பார்க்கலாம் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் இந்த நிதிக்குழுவோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சரத்து இரநூத்தி எண்பது மூணின் படி ஓகேங்களா இக்குழு குடியரசுத் தலைவருக்கு பின்வருவற்றை பரிந்துரை செய்கிறது யாருக்கு பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவருக்கு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கை பகிர்ந்தளித்தல் எவ்வளோ வந்து மாநிலங்கள் வந்து வாங்கி கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் எவ்வளோ மானியங்கள்லாம் கொடுக்கணும் சரத்து இரநூத்தி எழுபத்தஞ்சி படி மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்தும் கொள்கைகள் உறுதி செய்தல் இது வந்து இவங்களுடைய ரெண்டாவது பணி அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விபரங்கள் ஏனைய பிரச்சனைகள் கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகின்ற இயற்கை சீற்றத்திற்கான நிதி துணை அத் ஆயத்தீர்வைகள் போன்றவற்றெல்லாம் இது வந்து பரிந்துரைக்குது இப்போ ஏதாவது பேரிடர் வருது அப்போ எப்படி மாநிலங்கள் கொடுக்கணும் ஏனைய பிரச்சனைகள்லாம் மற்ற கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இவங்க வந்து பரிந்துரை செய்வாங்க ஒருவேளை இது இவங்களோட பரிந்துரைகளை முழுமையாக ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம் அதாவது ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் ஏன்னால் மத்திய அரசோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் வந்து இவங்க பரிந்துரைகள் தான் கொடுக்க முடியும் இவங்க வந்து மத்திய அரசை வந்து நீங்கள் இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனால் இத்தனை சதவீதம் கொடுக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் அதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்